நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பிரியா, நம்ம ரெண்டு பேர் போறதுனால அண்ணன் எதுவும் சொல்ல போறது இல்ல. ஆனா ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்கு பிரியா, அதனாலதான் அண்ணனே போகல. அப்படி இருக்கும்போது வேலையை விட்டுட்டு நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஹனிமூன் போனா தப்பாயிடும் பிரியா. பாருங்க, 24 மணி நேரமும் வேலை வேலை வேலைன்னு செஞ்சுட்டு இருங்க. இப்படியே இருந்து என்ன பிரயோஜனம்? நிம்மதியா ஒரு நாலு நாள் வெளியூர் போயிட்டு வர முடியுதா? இத பாருங்க, அதுக்கு இப்ப ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு, அது நாம எதுக்கு விடணும்? உங்களையே நம்பி வந்திருக்கிற பொண்டாட்டிய சந்தோஷமா பாத்துக்க வேண்டியது உங்க கடமை இல்லையா? பிரியா, நீ சொல்றது எனக்கு புரியுது, ஆனா அதுக்கான நேரம் இது இல்ல. என்னால இத பத்தி அண்ணன்கிட்ட எதுவுமே பேச முடியாது. ஓஹோ, அப்படியா? சரி, உங்களால முடியலனா நான் போய் பேசுறேன். ஹே பிரியா, இப்ப எதுக்கு இப்படி நடந்துக்கிற? அண்ணி அண்ணனோட நிலைமை உனக்கு நல்லா தெரியும்ல. அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக இந்த மொத்த குடும்பம் போராடிட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது நம்ம ரெண்டு பேர் மட்டும் ஹனிமூன் போனா சித்தியோட மனசும் அண்ணியோட மனசும் எவ்வளவு கஷ்டப்படும்? இத பாரு பிரியா, உன்னோட ஆசை எனக்கு புரியுது, ஆனா இப்ப இந்த வீட்டோட நிலைமை சரியில்லை. அண்ணனும் அண்ணியும் சேர்ந்த பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து போலாம் பிரியா. தயவு செஞ்சு அது வரைக்கும் பொறுமையா இரு பிளீஸ். இப்ப படுத்து தூங்கு பிரியா. ஒருத்தருக்கு பரிசு கொடுக்க போறேன்னு சொன்னல, அவர் யார் தெரியுமா? நம்ம ராம் தான். அவருக்கு என்ன பரிசு கொடுக்க போறேன் தெரியுமா? அது இதுதான், a brand new car. ராம், உனக்கு தான் இது, வாங்கிக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் முதல் பர்த்டேவை நீ வீட்டில் கொண்டாடுற, என் சார்பா ஒரு சின்ன கிஃப்ட். ஹாய் வாட்டர். வாவ் வாவ், தேங்க்ஸ் பெரியப்பா, சூப்பர். தேங்க்ஸ் எல்லாம் எதுக்குடா, உனக்கு பிடிச்சிருக்குல்ல? விஜயராம், நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்டா, இங்க பார். ஓ, இது என்னோட செங்கோல்டா. எழுத்து விதைகள் தூவப்படும் பொழுது செழித்து வளர்வது தனி மனிதன் அல்ல, ஒரு சமுதாயம். சித்ரா, ராம் சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே இல்ல, ஏன் தான் இந்த மாதிரி பண்றான்னு தெரியவே இல்ல. நீங்களதான் சில விஷயங்களை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. என்னது? நானா? எந்த விஷயத்துல? உங்க அண்ணன் ராம்க்கு கல்யாணம் ஆன புதுசுல ஒரு கார் பிரசன்ட் பண்ணாரு. இப்ப பர்த்டேக்கு ஒரு நல்ல வாட்ச் பிரசன்ட் பண்ணாரு. நீங்க என்ன பண்ணீங்க? ஒரு சாதாரண பெண்ணை கிஃப்ட் பண்ணீங்க. ஓ, பேனா உனக்கு என்ன அவ்வளவு சாதாரணமா போச்சா?
உலகத்தோட தலைவிதியை மாத்தி எழுதக்கூடியதுமா பேனா? நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேங்க. உலகத்தோட விதியே மாத்தி எழுதுன்னு. ஆனா ஆனா உங்க பையனோட தலைவிதியை பாத்தீங்களா? எல்லாருடைய பார்வைக்கும் அவன் பெரிய பிசினஸ் மேன் ஆயிட்டாங்கிறத நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. ஆனா ஆனா வீட்டுக்குள்ள சீதாக்கு ஒரு நல்ல புருஷனா இல்லையேன்னு நினைச்சு நான் எவ்வளவு வருத்தப்படுறேன்னு உங்களுக்கு தெரியுமா? இது பாருங்க, ஒரு அம்மாவா அவனுக்கு நான் எத்தனை வாட்டி எடுத்து சொல்லியிருக்கேன். பிளீஸ்ங்க, ஒரு அப்பாவா அவனுக்கு நீங்களும் கொஞ்சம் எடுத்து சொன்னீங்கன்னா ஒருவேளை அவன் மனசு மாறினாலும் மாறும். அப்படி மாறுச்சுன்னா நம்ம எல்லாருக்கும் சந்தோஷம் தானேங்க. அம்மா, அப்பா எப்பவுமே மொக்க கவிதையா சொல்வாருல்ல, நேத்து ஒரு கவிதை சொன்னாருமா, அற்புதமா இருந்துச்சு. அண்ணா, நேத்து உங்களோட பர்த்டேவை நான் மிஸ் பண்ணிட்டேன். நான் மட்டும் இங்க இருந்திருந்தேன் வைங்க, கதையே வேற, சும்மா கலக்கி இருப்பேன்ல. நீ இல்லேனாலும் பர்த்டே பார்ட்டி நல்லாதான் நடந்துச்சு இல்லரா? கரெக்ட் பார்ட்டி. சீதா, நேத்து ஒரு கேக் ஆர்டர் பண்ணல, என்னாச்சு? நல்லா இருந்துச்சா? என்ன தலை குனிஞ்சு நிக்கிற, நல்லா இல்லையா? பாவம் சீதா, ஆர்டர் பண்ணும்போது கரெக்டா தான் ஆர்டர் பண்ணிருக்கா, ஆனா அந்த பேக்கரிக்கார எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டான். இருந்தாலும் ஃபங்க்ஷன் நல்லபடியா நடந்துச்சு. ராம், ஒரு நிமிஷம் உன் போனை கூட. சித்ரா, யாருக்கு போன் பண்ற? சொல்றத கொஞ்சம் பொறுமையா இருக்க. பாதுசால ரெண்டு கிலோ அனுப்பி வச்சிருங்க. இதோ வந்துற, அனுப்பிடுங்கண்ணே. சரி தம்பி. வணக்கம்மா. அம்மா, கேக் அனுப்பி வச்சேன், நல்லா இருந்துச்சுங்களாமா? அதை பத்தி பேசத்தான் போன் பண்ணேன். நேத்து என் மருமக சீதா கேக் ஆர்டர் பண்ணல, அதுல எந்த டிசைனும் இருக்க கூடாதுன்னு தானே சொன்னாங்க? முதல்ல அப்படிதான் சொன்னாங்க, அப்புறம் மறுபடியும் போன் பண்ணி மிக்கி மவுஸ் டிசைன் வேணும் சொன்னாங்க. பிரியா நில. பிர,
ஃப்ரீயா நில்லு. என் மருமக கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டா. நீங்க தான் தப்பு செஞ்சிருப்பீங்க. இல்லம்மா, முதல் தடவை ஃபோன் பண்ணும்போது டிசைன் வேணாம்னு சொன்னாங்க. மறுபடியும் ஃபோன் பண்ணி மிக்கி மவுஸ் டிசைன் வேணும்னு சொன்னாங்க. நீங்க வேணா அவங்களே கேட்டு பாருங்களேன். சரி, கேக்குறேன். சீதா, நீ பேக்கரிக்காரனுக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணியா? ஐயோ, இல்ல தா, நான் ஒரே ஒரு தடவை தான் ஃபோன் பண்ணேன். அப்போ நீங்க சொன்ன மாதிரி டிசைன் கூட வேண்டாம்னு சொன்ன. கண்ணன், ஆ, ஃபோன்ல யார் பேசுறது? சக்கரவர்த்தி குடும்பத்துல இருந்து சித்ரா தேவி அம்மா இல்ல, அவங்க பேசுறாங்க. சரி சரி. ஆ, இது பாருங்க, உங்க கடைக்கு ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி பேசினது ஒரே ஆளா இல்ல வேற வேற ஆளா? வேற வேற குரல் மாதிரி தான் இருந்துச்சு. நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்கல. ஆனா முதல்ல பேசினது யாரு? இது சீதாவா? ஆனா அவங்க குரல் மட்டும் இல்லைன்னு என்னால் உறுதியா சொல்ல முடியும். எதுக்குமா கேக்குறீங்க? அந்த வாய்ஸ் நீங்க மறுபடியும் கேட்டா உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? வாய்ஸ் கண்டுபிடிப்போமா? சரி, நீங்க இப்பவே வீட்டுக்கு வாங்க. ஒன்றும் பயப்படாதீங்க, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன், அவ்வளோதான். ஆ, சரிங்கம்மா. அண்ணே, நான் சித்ரா தேவி அம்மா வீட்டு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரி சரி. இந்த ராம் பிரியா நில்லு. எங்கே போகிற? எங்கேயும் போகல அத்த. பேக்கரிக்காரனை வர சொல்லியிருக்கேன். அவன் வரும்போது நீ இங்கே தான் இருக்கணும். எதுக்கு அத்த? ஏன்னா நம்ம வீட்டுல இருந்து யாரோ ஒருத்தர் போன் பண்ணி கேக் டிசைன் பண்ண சொல்லிருக்காங்க. அத கண்டுபிடிக்கணும்னா நம்ம எல்லாரும் வீட்டுல தான் இருக்கணும். அத்த, நீங்க சொன்ன மாதிரி சீதா தான் பேக்கரிக்காரனுக்கு போன் பண்ணி கேக் ஆர்டர் பண்ணது. ஏ சீதா, பேக்கரிக்காரனுக்கு ஃபோன் பண்ணி என்ன சொன்ன? ஏ பிரியா, என்ன, நாங்க எல்லாரும் இங்க உட்காந்துருக்கோம், உனக்கு கண்ணு தெரியலையா? மரியாதை இல்லாம சீதா கிட்ட பேசிட்டு இருக்க. நீ அவகிட்ட கேட்கணுங்கிற அவசியம் இல்ல. யார் ஃபோன் பண்ணாங்கன்னு நான் கண்டுபிடிக்கிறேன். ஏ சித்ரா, சின்ன விஷயத்தை ஏன் இப்படி பெருசு பண்ற? எப்படி அத்த சும்மா இருக்க முடியும்? நேத்து பாத்தீங்கல்ல, ராமோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி சிரிச்சாங்கன்னு. அப்படி இருக்கும்போது எப்படி இதெல்லாம் சும்மா விட முடியும்? மொத்தத்துல இந்த தப்பை யார் பண்ணாங்கன்னு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சே ஆகணும். மா, அந்த பேக்கரிக்காரன இங்க வரவேற்க வேண்டிய அவசியமே இல்ல. இவதான் எல்லாத்தையும் பண்ணிருப்பா. ராம், ராம்,
என் மருமக கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டான். நீங்க தான் தப்பு செஞ்சிருப்பீங்க. என் மருமக கண்டிப்பா அப்படி சொல்லிருக்க மாட்டான். 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 நீங்க தான் தப்பு செஞ்சிருப்பீங்க. ராம், டேய், என்ன சொன்னக்க? மாமா ரவி ரெண்டு பேரும் ஆபீஸ் போயிட்டாங்க, நீ இன்னும் போகாம இருக்க? ஜெனாச்சு, ஓ, நேத்து ராத்திரி நடந்ததை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கியா? தப்பு யார் பண்றாங்கன்னு தெரிஞ்சோம், ஏமா அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க? ராம், விசாரிக்காம யார் மேலையும் குறை சொல்லக்கூடாது. இந்த தப்ப கண்டிப்பா சீதா செஞ்சிருக்க மாட்டான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. தப்ப யார் செஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் பேக்கரிக்காரன வீட்டுக்கு வர சொல்லிருக்கேன். மா, வேற விஷயத்துல நீங்க எது சொன்னாலும் நான் நம்புறேன், ஆனா அவ விஷயத்துல மட்டும் நீங்க எது சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன். உங்க கண்ணுக்கு அவ செய்யற தப்பெல்லாம் சரின்னு படலாம், ஆனா என் கண்ணுக்கு எப்ப பார்த்தாலும் அவ தப்பு செய்யறான்னு தெரியுது. நான் கிளம்புறேன். ராம், ராம், நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. ராம், நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஐயோ கடவுளே, அந்த பேக்கரிக்கார வந்து என் வாய்ஸ் கண்டுபிடிச்சிட்டானா? ஐயோ, சும்மாவே அந்த சித்ரா தேவி என்னை திட்டிக்கிட்டே இருப்பா. இது தெரிஞ்சா என்னை சும்மா விட மாட்டா. இப்ப என்ன பண்றது? ஐயோ, எப்படியாவது என் வாய்ஸ மாத்திட்டா அந்த பேக்கரிக்காரனால என் வாய்ஸ கண்டுபிடிக்க முடியாது, அப்ப தப்பிச்சிடலாம். இப்ப என்ன பண்றது? எஸ், அந்த மாதிரி பண்ணா யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. ஐஸ்கிரீம் நமக்கு ஒத்து வராது, சாப்பிட்ட உடனே தொண்டை கட்டிக்கும். சாப்பிட்டா யாராலையும் வாய்ஸ் கண்டுபிடிக்க முடியாது.
எது கிளம்புற? தொண்ட கட்டிருக்கத்த. ஓ, பேக்கரிக்காரன் வந்திருக்கான், வா.